அனைவருக்கும் இனி வணக்கம். கமோடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும்னா டோல் பிஎம் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம 18,000 கால் ஆப்ஷனுங்கிறத நம்ம டெய்லியுமே சொல்லிட்டு வரோம். இப்போ நேற்றே தெளிவாக சொல்லியிருந்தோம் ஒரு 20 ரூபீஸில் பை பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பை பண்ணி ஹோல்டு பண்ண போகிறோம், சரிங்களா? ஏன்னா நான் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதனால் ட்ரெண்ட் வந்து ஒன்லி பைக்கு தான் ஒரு வாய்ப்பு. நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சேனல் நேம். இன்றைக்கி மார்னிங் வந்து MT4 சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் சிக்னல் வச்சு எப்படி நம்ம ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கலாம். ஏன்னா இப்போ பண்ணுற தவறே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராஃபிட்டை பார்த்ததுமே புக் பண்ணிடுவோம், லாஸ் ஆச்சுன்னா வச்சு பார்த்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ட்ரெண்ட் அப் ட்ரெண்டில் போயிட்டு நம்ம செல் பண்ணுவோம், டவுன் ட்ரெண்டில் பை பண்ணி வச்சுருப்போம். அப்போ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு டெக்னிக்கல் தேவைப்படுது. அதனால தான் நம்ம MTH சிக்னலில் ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் சிக்னலில் 3 இண்டிகேட்டருமே கண்டிஷன் வர்ற மாதிரி தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த டைத்தில் வர்றப்ப மட்டும் என்ட்ரி எடுத்தால் போதும், எல்லா நாளும் நம்ம என்ட்ரி எடுக்க தேவையில்லை. இப்போ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி என்ட்ரி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதுலேயும் நம்ம செக் பண்ணிடலாம், சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலை பார்த்தே ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறாங்க. வாழ்த்துக்கள். எடுக்கிற ரிஸ்க்கை நம்ம அமௌண்ட்லேருந்து 10% ஆஃப் ரிஸ்க்கு மட்டும் வைங்க. எவ்வளோ தான் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாலும், எவ்வளோ தான் டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணாலும், மார்க்கெட்டு ரிஸ்க் மார்க்கெட்டுங்கிறத நம்ம மறந்துடவே கூடாது, சரிங்களா? எப்பயுமே அதை வந்து ரொம்ப தெளிவுபடுத்திக்கிட்டே வர்றோம். ஏன்னா நம்ம வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருப்போம், சடனாக ஒரு பொசிஷன் எடுத்து வச்சுருப்போம், அடுத்த நாள் ஏதாவது நெகட்டிவ் நியூஸ்னால் நமக்கு எல்லாம் சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணுவோம், அது டோட்டலாக லாஸ் ஆகிடும், சரிங்களா? அதனால் எடுக்கிற ரிஸ்க்கை கம்மியாக வைங்க. சரி, இப்போ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நிஃப்டியை பார்த்துலாம். இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பை சான்ஸ், ப்யூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்னு. ADX ஆல்மோஸ்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு அதிக ஒரு சான்சஸாக பார்க்குறோம். இப்போ 17,900 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு பை சான்ஸ்னு சொல்லியிருந்தோம். இப்போ அதனால தான் நம்ம வந்து நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தாவே தெளிவாக தெரியுது, இப்போ ப்யூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்னு ADX எக்ஸ்ட்ரானது பை சான்ஸ், ஓன்லி பை தான். நாளைக்கு கேப் அப்பில் இருந்தாலும் ஆச்சரியத்துக்குல, பைக்கு மட்டுமே வாய்ப்பு. ஒருவேளை நீங்கள் பை பண்ண விருப்பப்பட்டால் எவ்வளோ உங்களால் ரிஸ்க் எவ்வளோ எடுக்க முடியுமோ அந்த ரிஸ்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஒன்லி பை சான்ஸு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 15 மினிட்ஸில் ப்யூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் டன்னு ADX பை சான்ஸாக இருந்தாலுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரேக் அவுட் ஆகலை, 43,000 பிரேக் அவுட் ஆகணும். அதே நிஃப்டியில் என்ன சொல்லியிருந்தோம், 17,900 மேலே பிரேக் அவுட் சொல்லியிருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 43,000 சொல்லியிருந்தாங்க. இப்போ 43,000 பிரேக் அவுட் ஆகிறப்ப டார்கெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43,700, சரிங்களா? அப்போ அந்த டார்கெட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 18,100, அதுக்கடுத்து 18,450 வரைக்கும் டார்கெட் இருக்குது. சரி, வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கூடாயில். கூடாயில் பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் 6,400 கீழே செல் சான்ஸ், 6,200 நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம், அந்த டார்கெட் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே என்ட்ரி எடுக்க வேணாம், 2 டேஸ் மட்டும் வாட்ச் பண்ணுங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் ப்யூர் பாயிண்ட் எல்லாமே மாறுறதை பொறுத்து நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு நம்மளோட மினிமம் டார்கெட், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டில், அதாவது ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது, ப்ராஃபிட் புக்கிங் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ரெகுலராகவே சொல்கிறோம், சரிங்களா? அப்போ அந்த ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டில் ஜஸ்ட் வாட்ச், இல்லை என்ட்ரி எடுக்கிறோமா, என்ட்ரி எடுத்துகிட்டு மினிமம் 15 மினிட்ஸை வச்சு நீங்கள் மினிமம் ப்ராஃபிட்டை வெயிட் பண்ணி புக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸு. இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு என்ன சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸை தான் நம்ம பார்க்கணும். இப்போ ட்ரெண்டை பொறுத்தளவுக்கு இன்னும் வந்து செல் ட்ரெண்டில் தான் இருக்குது, அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தெளிவாகவே சொல்லியிருந்தோம், 197 கீழே செல் சான்ஸு, 187-180 வரைக்கும் டார்கெட்டு, அந்த டார்கெட் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட்டு இப்போ டெய்லியில் வச்சு பார்க்குறப்ப எதுக்கு மேலே சார் பை பண்ணலாமா சார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பையிங்க்கு கொஞ்சம் வாய்ப்பு மிக குறைவாக தான் இருக்குது. செல்லுக்கு வேணால் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இப்போ 189 கீழே பிரேக் அவுட் ஆகிறப்ப ஒரு செல் சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ 15 மினிட்ஸை பார்த்ததுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்லேயும் இந்த ADX-ஓட கண்டிஷன்லாம் கரெக்டாக அப்ளை ஆகணும். இப்போலாம் சடனாக பிரேக் அவுட் ஆகுது, இதுலலாம் நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது. அப்போ 189 பிரேக் அவுட் ஆகிறப்ப நம்மளுக்கு ADX-ஓட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், இப்போ இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ADX-ஓட ஸ்ட்ரென்த் ஒயிட் லைன் 20 அபோவ் வித் ரெட் லைனாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி டயத்தில் கண்டிஷன் வந்து கரெக்டாக அமையணும். இப்போ இந்த இடத்துல வச்சு பார்த்தீங்கன்னா ADX எப்போ இருக்குது, இப்போ பார்த்தாவே தெளிவாக தெரியுது. அப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது, ஜஸ்ட் வாட்ச், சரிங்களா? இது மாதிரி தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்க தெரியல, ஒரு பெரிய ப்ராஃபிட் புக் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு MTH சிக்னல் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இல்லை சார் நம்மளோட சேனலை பார்த்தே பண்ணுறோம், நல்ல ஹாப்பி தான். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் நம்ம தெளிவாக சொல்லிக்கிட்டு வரோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 17,900 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,400ங்கிறது 200% நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். எடுக்கிற ரிஸ்க்கை கரெக்டாக கம்மியான ரிஸ்க் எடுங்க, நம்மளோட அமௌண்ட்டில் 10% மட்டும் எடுத்தாவே போதுமான அளவு ப்ராஃபிட் பண்ண முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி.
நம்ம பொசிஷன் ஆல்ரெடி ஹோல்டிங் பண்ணியிருக்கிறோம். இது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் கிடைக்கணும், ஒரு 10,000 அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் அமையணும்னு எதிர்பார்க்குறோம். வாய்ப்புகளுக்காக காத்திருக்கலாம். நன்றி.